தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 14,000-ஐ தாண்டியது. நேற்று ஒரே நாளில் 786 பேர் கொரோனாவுக்கு பாதிப்பு. கொரோனாவால் குணமடைந்து வீடு திரும்பியோரின் எண்ணிக்கை வெகுவாக உயர்வு. பாதிப்பிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 7,128 அதிகரிப்பு. சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் இன்று முதல் ஆட்டோக்களை இயக்க அனுமதி. வழிகாட்டு நெறிகளையும் வெளியிட்டது தமிழக அரசு. வங்கிக் கடன் தவணைகளை செலுத்துவதற்கு மேலும் 3 மாதம் கால அவகாசம். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ஆம்பன் புயலால் உருகுலைந்த மேற்கு வங்கத்திற்கு 1,000 கோடி ரூபாய் நிவாரண உதவி அறிவிப்பு. பிரதமர் அறிவிப்பில் தெளிவில்லை என முதலமைச்சர் மம்தா அதிருப்தி. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி எதிர்க்கட்சியினருடன் ஆலோசனை. பிரதமர் அறிவித்த சிறப்பு நிதி தொகுப்பு நாட்டின் கொடூரமான நகைச்சுவை என கடும் விமர்சனம். நாட்டில் ஊரடங்கை உடனடியாக அமல்படுத்தாமல் இருந்திருந்தால் 70 லட்சம் பேர் வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பர். 78,000-க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பார்கள் என மத்திய சுகாதாரத்துறை கணிப்பு.